அவன் அஜ்ஞானியா இருக்கிறதுனாலே
அவனுக்கு தெரியாது என்ன இந்த காலத்துல என்ன பண்ணா எப்படி வரும் அப்படிங்கறது அவனால தெரியல. அதனால இவ்வளவு பெரிய விருப்பம் ரிஸ்க் பண்ணிக்க முடியாது. சரி, இவனை விட பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கே மாதி, அது இந்த இவ்வளவு பெரிய ஜெகத்தை பண்ணிருக்கலாம்னு சொன்னா அது அதுக்கு மேல ஜடத்துவா, அது சுத்த ஜடம். அதனால அதுக்கு தெரியாது எப்படி பண்ணணுங்கிறது, அதனால அதுவும் பண்ணியிருக்க முடியாது. அத்த சர்வ ஜெகத் ஹேதுவும் அன்னியவ தப்பு, இந்த பசுக்கள் ஜீவர்கள் ஜீவன்கள் அதே மாதிரி இந்த பிரகிருதி இந்த ரெண்டையும் காட்டிலும் வேறான ஒன்றுதான் இந்த சர்வ ஜெகத்துக்கும் கர்த்தாவாக இருக்கணும் ஹேதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறது. சமஸ்மாகம் மகாபாஜ பூஜி புண்ணியவதாம் அதனாலே அந்த ஜெகத் ஹேது யாரு, ஜெகத்து காரணமாக இருக்கிறது யாரும் புண்ணியவான்களுக்குள்ளே சிரேஷ்டமானவரே, ரொம்ப புண்ணியம் பண்ணினவரே நீங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தமா, புண்ணியம் இருந்தா தான் தியானம் வர முடியும். எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா என்ன விட உங்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால புண்ணியவதான் பலனாக நீங்க இருக்கிறதுனாலே உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தூத புவாச்ச புறா விஸ்வாதயோ தேவாக சர்வே சந்தூய காரணி விசாரிய ஜெகதோ விப்ராக சம்சயாவிஷ்ட கேசதா அதீவ சுகதம் சுத்தம் ரௌத்ரம் லோகம் சமாகதம் கேஷாம் மத்தியே மகாதேவா சம்சார திராவகோதர ருத்ர பரமகாரண்யா ஸ்வயம் ஆவிர பூர்த்தியா. என்ன சொல்றான்னு சொன்னா இதே கேள்வி ஏற்கனவே ஒரு தடவை கலந்துருக்கு. விஸ்வாதயோ தேவா பிரம்மா விஷ்ணுவா இந்த சர்வஜகத்தும் ஒரு அழகாம வந்திருக்கு, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சம்சயத்துல கலந்துக்கலாம். எல்லாருமா சேர்ந்து விசாரம் பண்ணி பார்த்தா ஆனா உங்களுக்கு தீர்மானம் பண்ண முடியல, விசாரத்தால தீர்மானம் பண்ண முடியல இந்த விஷயத்த. விசாரிய ஜெகதோ விப்ரா சம்சயாவிஷ்ட சேததா, சம்சயம் யோசியாக சம்சயமாக இருந்து சரி வேற வழி இல்லை நம்ம நேர சிவலோகத்துக்கு போடுவோம் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அதீவ சுகதம் சுத்தம் ரௌத்ரம் லோகம் சமாகமம் அந்த சிவலோகத்துக்கு போனாரா அங்கே தேசாம் மத்தியே மகாதேவா சம்சாரத்ராவகா ஹரஹா ருத்ரஹா பரமகாருண்யா ஸ்வயம் ஆவிர பூஜிதா. இவாலாம் அந்த போனவனே இவாளுக்கு சக்தியா இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு பரமாத்மா அங்க வந்து இவாளு தர்சனம் கொடுத்தாரா சிவலோகத்தை. அப்ப அவரே சொல்லி பார்த்துருக்கோம் இந்த ஜெகத்துக்கு காரணம் என்ன, எது ஜெகத்தை உண்டாக்கினது அப்படின்னு வாழ்க்கை பிரச்சனை ஏற்பட்டுட்டான் தேவதைகளுக்கு. இந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காக அவன் நேர சிவலோகத்துக்கு போய் சென்றிருக்கான். ரௌத்ரம் லோகம் சமாதமன் அங்க இவா போய் சேர்ந்த சமயத்துல பகவான் ஒரு விசேஷமான ரூபத்துல அங்க இவாளுக்கு தர்சனம் கொடுத்திருக்காரு. தேஷாம் மத்தியே மகாதேவா சம்சார திராவகோகரா ருத்ர பரமகாரண்யா ஸ்வயம் ஆவிரபூ திஜா. பரமேஸ்வரனை இந்த ரூபத்துல இவாதான் பார்த்ததில்லை, இது புதுசான ரூபம். அதனால இது என்னதுன்னு புரியாததால நீ யாருன்னு அந்த சேர்க்க முடியாது. அதிர்ஷ்டபூர்வம் தம் திருஷ்டுவா தேவாக விஷ்ணு புரோகமாக பிரணிபத்திய மகாதேவம் அபிருச்சம் அபிருச்சன் கோ பவானி. விஸ்வாதேவதீர்கள் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்து என்னென்ன புரிஞ்சு கொண்டீங்களா, ஏன்னா இந்த ரூபத்துல ஏற்கனவே பார்த்தது இல்லை, அதிர்ஷ்டம் பூர்வம் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரூபம் இல்லை. அதனால ஆனா ஏதோ பெரிய பகவானுடைய தெரியறது உகந்த ரூபம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி கேட்டா நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டான். சோப்ரவீ பகவான் ருத்ரஹா பட்டூனாம் பதி ஈஸ்வரஹா சர்வஜா சர்வ தத்வானாம் தத்வபூதா சனாதன. நான் யாருன்னு உனக்கு சொல்றீங்களு, நான் தான் பசுபதினு என்ன சொல்லுவா, ஈஸ்வரகா நான் சர்வஜா சர்வ தத்துவங்களும் எனக்கு தத்துவத்துக்கெல்லாம் தத்துவமாக இருக்கிறவன் சனாதனா அனாதி. அது மாத்திரம் இல்லை, அகமேகோ ஜகத்ராதுகோ ஆசம் பிரதமம் ஈஸ்வரகா வர்த்தாமித பவிஷ்யாமி ந மத்தோன்யோஸ்தி கஷ்டமா. இந்த ஜகத்துக்கு ஹாதானா பிரம்மா, பிரம்மான்னு சொல்லிச்சாலேயே அந்த பிரம்மாவரத்துக்கும் முன்னாடி நான் தான் இருக்கேன், பிரம்மா தான கட்டுப்படுறான்னு சொல்றாங்க. அவருக்கும் முன்னாடி நான் தான் இருக்கேன், நான் ஒருத்தம் தான் இருந்தேன்.
இருந்தேன்னு மாத்திரம் இப்பவும் நான் தான் இருக்கேன், இதுவே கூட அதே தான் இருக்கப்படும், ஒண்ணு வித்தியாசப்படுத்தீங்க. அதனால அகம் ஏகோ ஜகத்தாகுது ஆகம் பிரதமம் ஈஸ்வர வர்த்தாமி, இப்பவும் வர்த்தமான காலமே அதே தான் இருக்கு, அது வித்தியாசம் இல்லை. பவிஷ்யாமி இதே வாழ்தான் இருக்க போகிறேன். மத்தா அந்நோக்கி கட்டணம், என்னை காட்டிலும் வேறானதாக வேறானவனாக யாரும் இல்லை. அதாவது நான் சர்வாத்மா, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறது நான் சொல்லிட்டு. இப்ப இவா என்ன தேடிங்க அங்க போயிருக்கா, அந்த கேள்விக்கு பதிலுவா இந்த ஜெகத்து இவ்வளவு பெருசா இருக்கேன், இது யாராவது பண்ணிட்டுதா இருக்கணுமே, இதை உண்டாக்கிறவர் யார் அப்படின்னு சந்தேகத்துலதான் அங்க போய் சேர்ந்தார் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அவர் இந்த விஷயத்தை சொல்லி சொல்றார், மண் மாயா சக்தி சங்கிருத்தமும் ஜெகத்தர்மும் சராது காபி மத்தகா பிரகத்து விப்ராக நாட்டீங்க பரமார்த்தம். மண் மாயா சக்தி, எனக்கு மாயாட்டுக்கே ஒரு சாஸ்தி சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் சர்வம் ஜெகத் சராச்சரம். இந்த ஜரம் அச்சரமா இருக்கு தெரிய காணப்படுற சர்வ ஜெகத்தையும் உண்டாக்கினது. ஆம்தாதினே சொல்ற என்னுடைய மாயாசக்தியானது சகல ஜெகத்தையும் உண்டாக்கி கொடுத்தது. அந்த மாயாசக்தியும் ஆபி என்ன காட்டிலும் தனியாக இல்லை. அதாவது நான் தான் ஜெகத்தை உண்டாக்கினேன்னு அவர் சொல்லல, என்னுடைய மாயாசக்தி ஜெகத்தை உண்டாக்கி கொடுத்துருக்குன்னா. ஆனா அந்த மாயாசக்தி என்ன காட்டிலும் தனியாக பார்த்தா இல்லை. அப்ப ஜெகத்தை உண்டாக்கினது அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா என்னதான் எல்லாரும் சொல்லணும், ஏன்னா என்ன காட்டிலும் தனியா அந்த மாயாசக்தி உண்டு இல்லையே. ஒரு சமயம் என்ன காட்டிலும் அந்த வாயை தனியாக இருக்குமானால் அப்ப யாரு ஜெகத்தை உண்டாக்கினது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது மாயை உண்டாயிருக்கு, நான் ஒண்ணும் பண்ணல, அதுதான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி சொல்றது இப்ப இல்லை, ஏன்னா அந்த மாயைங்கிறது கூட இந்த ஜெகம் இந்த பரமேஸ்வரத்தை ஒத்துக்கு தனியாக பட்ட கொண்டதா, அதுவும் இதுக்குதான் இந்த அபிஷானத்துல இருந்து. அப்ப என்ன ஆகும்னா இந்த உபாதிய வச்சு ஜெகத்துக்கு கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டா இவர் தான் இல்ல, இந்த மாயனுக்கு பரமேஸ்வரன் மாயா சக்தியை கொண்டவர் அவர் தான் இந்த சர்வ ஜெகத்துக்கும் காரணமானவர் அப்படின்னு சொல்றாரு. அதான் நாட்டேவு பரமார்த்ததா, வாஸ்தவமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாயாசக்திங்கிறது என்ன காட்டி தனியாக இல்லை, அதுவும் வந்து இந்த மிச்சாஜகத்து கூட தனியாக இல்லை. மாம் ஏவம் வேத வாக்கியா ஜானாதி ஆச்சாரிய பூர்வகம் யக பசு சகா விபுச்சேத ஜானாத் வேதாந்த வாக்கியா. இப்ப சொன்ன விஷயம் இருக்கு, மாயாசக்தியால தான் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் அதிஷ்டான சொல்பமாக இந்த பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிற இந்த விஷயத்த வேதாந்த வாக்கியங்கள்னாலே அதுவும் ஆச்சாரிய பூர்வகம் சொன்னார். ஆச்சாரியனானவன் அர்த்தத்துக்கு குரு சுத்தி கொடுத்து வேதாந்த வாக்கியம் மூலமாக எந்த பசு தெரிந்து கொள்கிறதோ, பசுன்னு சொன்னா ஜீவன் ஜீவாத்மா, எந்த ஜீவன் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ சகா விமுச்சேதன் அவனுக்கு மோட்சம். வேதாந்த வாக்கியம் அவனுக்கு அந்த மோட்சம் எதனால வந்து வேதாந்த வாக்கியத்தினாலே வந்த அந்த ஞானத்தினாலே மோட்சம் ஏற்படுகிறது. ஆக இந்த ஆத்ம ஞானம் தான் சர்வத்துக்கும் அதிஷ்டானபூர்வமா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டால் அதுதான் மோட்சத்துக்கு சாத்தி அப்படின்னு பகவான் ருத்ரா பூர்ணம் ரூபம் ஆகிறது நாபஸ்யந்தோருத்ரம் தேவாக விஷ்ணு யோகமா. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அற்புதமான ரூபத்துல அங்க வந்து தரிசனம் கொடுத்தாங்கயா, அந்த ரூபத்தை மறைச்சு ரூபம் அங்கேயே அந்தர்தானம் ஆயிட்டார். அந்தர்தானம் ஆயிட்டாருன்னா ஸ்வம் பூர்ணம் ரூபம் ஆகிறது ஒரு விசேஷம். பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபங்கிறது பூர்ணஸ்வரூபம். பூர்ணம்னா என்ன, அதுதான் அத்வைதம் சொல்லும். ஏன்னா துவைதம் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த இன்னும் ஒண்ணு இருக்கு அது படிச்சுனவன் துவைதம்னு ஒண்ணு வந்தா ஜனாம் இவரெல்லாம் தேவதைகள் இவரெல்லாம் பரமாத்மாவை பார்க்கறா அப்படின்னு சொன்னா தேவதைகள் வேற அவரை தரிசனம் பண்ணக்கூடிய பரமாத்மா வேறையாதானே இருக்கணும் இல்லையா. அப்ப அது பூர்ணத்தும் சொல்லும். இப்ப இந்த தேவதைகளுக்கு விஸ்வாதி தேவதைகளுக்கு வந்த சந்தேகத்தை பூர்த்தி
நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக இவர் மாயமா ஒரு ரூபத்தை காண்பித்து பேசினார். இத பேசி முடிச்சுட்டவங்க தாய்மாரிக்கிறவன் பூர்ணம் ரூபம் ஆகிச்சது, தன்னுடைய உண்மையான ரூபம் இருக்கு அது அந்த மாயா ரூபம் மறைஞ்சது. உண்மையான ரூபத்தை இருந்தா இப்ப பார்க்க முடியாது. நாபஷ்யந்த தத்தோருத்ரம் தேவாகா விஷ்ணு புரோகமாக இந்த விஸ்வாரி தேவதைகள் இவர் மறைஞ்சு போயிட்டா தெரியல. இந்த விஷ்ணு சிவனக்காமன் உடனே என்ன பண்ணாவா, அகர்வ சிரசா தேவம் அசுவமுச்ச ஊர்தவாகவா அங்கேயில் நானாவிகை பூக்கழிவு ஸ்ரீமத் பஞ்சாட்சரேன. அந்த தேவதைகளை என்ன பண்ணா, அந்த அகர்வகிர உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களை கொண்டு சோத்திரம் பண்ணார். தலைமை சொன்ன சோத்திரம் பண்ணார் ஊர்தவாகவா இந்த வரைக்கும் அந்த உபனிஷத்து எழுதி அகர்வகிர உபனிஷத்தை அதுதான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். போய் அந்த ருத்ரனை பார்த்திருக்கேன் பார்த்த உடனே யாரு இவா கேட்டிருக்கான் நீ யாரு பிரதம மாசம் வர்த்தாமிச்சு பவிஷ்யாமி உபபிரம்மணம் பண்ணி கொஞ்சம் சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்த உடனே அந்த லோகத்துக்கு போனா அங்க போனவங்க அந்த ஒரு விசேஷமான ஒரு தரிசனம் ஏற்பட்டது. இப்படி எல்லாம் அந்த கதையை பூர்த்தி பண்ணி கடைசியில் விஷயம் இதே தான் இந்த விஷயத்தை என்ன சொல்றது இங்கே ஓபவான்னு சொன்ன உடனே இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு நானா எல்லாம் விஷயம் என்ன அவ்விஷயம் என்ன திக்கு என்ன அப்படின்னு வரைச்சா கிழக்கு என்ன மேற்கு என்ன அந்த திக்கு என்ன எல்லாம் பெரிய லிஸ்ட் கொடுத்து எல்லாம் நான் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த தேவதைகள்லாம் ருத்ரம் அபஷ்யன்னு ருத்ரம் அத்தியாயம்னு ஸ்தானம் பண்ணினார்கள் ததோ தேவாக ஊர்த்வாகவஹ ருத்ரம் சிவம் ரெண்டு மேலே தூக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்றான். அந்த ஸ்தோத்திரத்தை தான் இந்த சுதா அகர்வு சிரோமம் சொல்லியிருக்காங்க. அங்க என்ன வருஷம்னா, யோகை ருத்ரஸ்த பகவான் எத்த பிரம்மா தஸ்மை வை நமோ நம, யோகை ருத்ரஸ்த பகவான் எத்த விஷ்ணு தஸ்மை வை நமோ நம அப்படின்னு ருத்ரனுக்கு ஒவ்வொரு ரூபத்திலையும் இருக்கிறது அவர்தான் அப்படின்னு சொல்லி, பிரம்மாவா இருக்கிறதும் அவர்தான், விஷ்ணுவா இருக்கிறதும் அவர்தான், இந்திரனாக இருக்கிறதும் ருத்ரனாக இருக்கிறதும் எல்லாம் அப்படி சொல்லி வரிசையா சொல்லி சொல்லிட்டு இந்த ரூபத்துல எந்த ரூபத்துல இருந்தாலும் அந்த ரூபத்துல வருஷம் அப்படின்னு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு. அதத்தான் அகர்வகிரூபன் அகர்வகிரதா தெய்வம் அஸ்துவன் ஊர்தபாகவான் ஐயோ மேல தூக்கிட்டு சொந்தம் பண்ணவான் அங்கேயும் நானாவிஷய சூத்தை இதை தவிர்க்கும் ருத்ரன செல்லக்கூடிய பல சூத்தங்கள் இருக்கு. அந்த சூத்தங்கள் ருத்ராதிசாயம் எல்லாம் இருக்கு. பஞ்சாட்சர மந்திரத்தினாலையும் சோத்திரம் பண்ணினாராம். புனிசுங்கவாஹ அக்னிஹோத்திர சமுத்மன்னம் பத்மஆதாய ஆதரேண போ நிதாய பாத்திரே யுத்தே தது பாதௌ பிரக்ஷால்ய வாரிணா வீராகம்ய புனிஷ்டேஷ்டாஹ சபவித்ராஹ சமாஹிதாஹ ஓபாபஸ்தர்வம் சேதக் மந்திரமுச்சாரிய சர்ஷிதாஹ சாத்வா விஷ்ணு ஜலாத்யக்ஷம் கிரஹீத்வா பத்மவாரிணா விவருத்திய மந்திரை மந்திரை ஜாபாலைஹி அக்னிரித்யாதி சப்ததிஹி சமாஹித வியஸ்யுத்தாஹ சிவம் சாத்வா சிவாமபி சமுத்பூர்ய முனிஷ்யேஷ்டாஹ ஆபாதர் ஆபாத தல மஸ்தகம் சிதேன பத்மநாதேன பிரம்மபூதேன பாவனாஹ. இதுக்கு மேல இந்த விபூதியை எடுத்துட்டு உத்பூரணம் பண்ணிங்க உடம்பு கூட அந்த உடம்பு சரமிண்டான்னு இருக்கு. அது எந்த கிரமத்துல பண்ணிட்டா, இதுக்கப்புறம் என்ன பண்ண சோத்திரம் பண்ணிட்டாங்க.
சாட்சா சிவஞான சிக்ஷம். அங்கே வந்திருந்த அந்த மொழி குங்கவர்கள் தனக்கு ஞானம் சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினான், பத்மத்தை எடுத்துட்டார். எந்த பத்மத்தை? அக்னிஹோத்திர சமர்ப்பணம் பத்மா. அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரிகள் தானே வளரும். அக்னிஹோத்திர அனுஷ்டான மணிநேரத்திலே அந்த பத்மம் ஏற்படுறது இல்லையா, அந்த பத்மத்தை எடுத்துட்டு ரொம்ப சிரத்தையோடு எடுத்துட்டு ஆதாய ஆதரவு எனக்கு அதை ஒரு சுத்தமான பாத்திரத்துல வச்சு விதாய பாத்திரை சுத்தே பத்து அதை எடுத்து கூட்டுறதுக்கு முன்னாடி கைதாவில ஆரம்பிச்சு பாது பிரக்ஷாலிய வாரினா காரணங்களை ஆரம்பிக்கொண்டு ஈராஜமிய முனிசிரேஷ்டாக ரெண்டு தடவை ஆச்சரணம் பண்ணி சமபித்ராக பவித்திரங்கள் போட்டு சமாஹிதாக மனசை சாந்தமா வச்சுட்டு அப்ப என்ன ஓமாம சர்வம் விசேகன் மந்திரம் உச்சாரிய பக்திதா. நம்ம பிராணாயணம் பண்ணுறோமே அந்த மந்திரம் கடைசியில முடிகிறது ஓமாபோஜி. அந்த மந்திரத்தை சொல்லி பக்தியோட உச்சாரணம் பண்ணி ஜலத்துக்கு அத்தியக்ஷரான மகாவிஷ்ணுவ தியானம் பண்ணி ஜாத்வா விஷ்ணம் ஜலாத்தியக்ஷம் தியானம் பண்ணி கையில எடுத்துக்கிறாராம். கிரகீத்வா பத்ம வாரினா சஞ்சோச்சிய விமுச்சிய கையில விபூதி எடுத்துட்டு அதுல ஜலத்தை வச்சு பொழைச்சு விமுச்சிய அதுக்கு மந்திரங்கள் மந்திரங்கி ஜாபாலங்கி அக்னி வித்யாதி சப்தவிதி அந்த ஜலவிதி பத்மா இத்தியாதி மந்திரங்கள் இருக்கு அதை குழைச்சிருக்கு. அந்த மந்திரங்கள் ஜாபால உபநிஷத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்னாலே அந்த விபூதிய நன்னா நன்றாக குழைச்சு சமாஹித தீர சுத்தாக அழுறதுக்கு முன்னாடி சமாஹித தீயா இருந்துட்டு சுத்தமா இருந்துட்டு சிவம் ஜாத்வா சிவாம் அம்பாயும் தியானம் பண்ணிட்டு சமுத்பூரிய முனிசிரேஷ்டாக ஆ பாத தல மஸ்தகம் ஆ பாத தலத்திலேந்து ஆரம்பிச்சு தலைவர் காலிலேந்து ஆரம்பிச்சு தலைவரைக்கும் ஒரு சமுத்பூலனம் பண்ணிட்டு பண்ணிட்டு சிதேன பத்மனா வேதமாக பழக்க இருக்கக்கூடிய அந்த பத்மாவாலே தேன பிரம்மபூதேன பாவனா அந்த விபூதியா வாங்கினா இது சாட்சா பிரம்மம் பிரம்மஸ்வரூபம் இந்த விபூத ரூபத்தில் இருக்கிறேன்னு பாவனா பிரம்மபூதேன அதை பிரம்மமாக பாவிச்சு அதே பிரம்மமாக்கி தன்னை பிரம்மமாக்கிக்கிறாராம். எங்கே இருக்கிறதா எடுத்துக்கிறார் லலாட்டே ஹிருதயே குக்ஷௌ தோர்த்வந்தே ரெண்டு கைகள்ல புரோத்தமாக திரிபுன்ற தாரணம் திருப்பார். இதுதான் திரிபுன்றம். இந்த திரிபுன்ற தாரணம் இந்த திரிபுன்ற தாரணம் திருப்பா இந்த திரிபுன்றங்கிறது என்ன பிரம்மா விஷ்ணு சிவா மகம் திரிபுன்றங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு பிரதீகமா சொல்லுவாங்க. இது பிரம்மா விஷ்ணு சிவாத்மகம் திரிபுன்றம். இதை தாரணம் பண்ணிட்டு ஏவம் திருப்பா விரதம் தெய்வாக அகர்வசிரதி ஸ்திரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இவ அகர்வசிர உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அந்த பாதிபத விரதம் கட்ட அங்கம் சாந்தாக தாந்தாக விரக்தாக கர்மாணி சுப்ரதாக சாந்த தாந்தமாக சன்னியாசி இருக்கிற மாதிரி சமதமாறுகள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு மற்ற கர்மாக்கிறது விட்டுட்டு சன்னியாசிகள்னு அர்த்தமாறுது. கர்மானி கேட்குவான்னு ஒரு வியாக்கியானம் இல்லை. கர்மானி கேட்குவான்னு சொன்னா யாரும் கணக்கு பண்ண முடியும், அவதான பண்ண முடியும், சன்னியாசிகள் தான் பண்ண முடியும். சுப்ரதாக அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால சுப்ரதாக முனிகுந்தவாக வாலாக்கிர மாத்திரம் விஸ்வேகம் ஜாதவேத சொல்லினம் ஹிருத் பத்ம கர்ணிகா மத்தியே ஜாத்வா வேத விதாமம் வரா. இது ஒன்னாச்சு. இங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய ஹிருதய கமலம் இருக்கு, அந்த ஹிருதய கமலத்துக்கு உள்ளே இந்த பரமேஸ்வரனை சின்னதா உருவத்துல சின்ன உருவத்துக்கு தியானம் பண்றோம். எந்த என்ன அளவுக்கு எந்த அளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா வாலாகிர மாத்திரம். வாலாகிரம்னு சொன்னாக்க வாழத்தது கேட்கும். அந்த கேட்கக்கூடிய அக்ரபாகம் இருக்கேன், கேட்கமே ரொம்ப மெல்லிசாதான் இருக்கும், ரொம்ப பொதுவா இருக்கும். வாலாகிர சதபாகத்த சததா கல்பித்த பாகோ ஜீவக அந்த மாதிரி ரொம்ப பரவ சுமமாக அந்த அணு அணுதமம் அணியா அணோரணியா அந்த ரூபத்திலே விஸ்வேஷம் திருப்பத்ம கர்ணிகா மத்தியே திருப்பத்மங்கிறது கவரம் இருக்கு.
அந்த கமலத்துல நடுப்புற இருக்கக்கூடிய அந்த பாகம் இருக்கு மகரந்தம் எல்லாம் கர்மிக்கான்னு சொல்றது. அந்த கர்மிக்கைக்கு நடுப்புற வருத்தான் தன் மத்தியே பாலாக்கிரமாக்கிரம் விஸ்வேகம் ஜாதவேத ஸ்வரூபிடம் ஜாதவேதான அக்னி அக்னிஸ்வரூபமாக அந்த ஜானம் வந்து எரிகிற மாதிரி ஜோதி ஸ்வரூபமாக தியானம் பண்ணிக்கிறான். கிருத்தத்வ கர்மிகா மத்தியே ஜாத்வா வேத விதாம் வராஹா சர்வஜம் சர்வகர்த்தாரம் சமஸ்தாதாரம் அத்புதம் பிரணவேனைவ மந்திரேன பூஜையாமாசு இருக்கிறார். இப்போ ஹிரதயத்துல பாமஸ்தரா அங்க இருக்கார். அப்ப அவருக்கு பூஜை நடக்கிறது ஆவணையா ஒரு பூஜை. எந்த மந்திரத்தை கொண்டு பிரணவங்கிற மந்திரத்தினாக பிரணவங்கிற மந்திரத்தை வச்சு அந்த ஊருல பூஜை பண்றார். சூரியராமாசு யாரு இந்த முன் கொண்டவர்கள் தான் சர்வஜம் சர்வகர்த்தாரம் சமஸ்த ஆதாரம் அற்புதமா இருக்கக்கூடிய அந்த சுரூபத்தை பூஜை பண்றார். அத இப்ப இவர் பூஜை பண்ணிட்ட உடனே அவர் என்ன பண்ணார், தேசாம் பிரசாதார்த்தம் பசூனாம் பதி ஈஸ்வரஹா உமார்த்த விக்கிரக சீமான் சோமார்த்த கிருத சீஷரஹா. இவர் அங்கதான் அகாஸ்காரம் ஹிரதயத்தை கொள்ள தெரியும். இவர் பூஜை பண்ண உடனே இவருடைய சக்திக்கு ஒரு இது கொடுக்கறது தலை கொடுக்கறதுங்கிறதுக்காக இவாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பசுபதியான ஈஸ்வரன் உமார்த்த விக்கிரகராக அர்த்தநாரீஸ்வரராக இவாளுக்கு தர்சனம் கொடுக்கிறார். சந்திரனுடைய பிறையை வச்சிருந்துட்டார். அர்த்த சந்திரனை தலையில வச்சிருந்துட்டார். அது சேகரகான் தலைக்கு வைக்கக்கூடிய ஒரு பூமார பூமார ஸ்தானத்துல இவர் வந்து சந்திரனை தலையை போட்டிருந்தார். சோமார்த்த சேகரகா நீல கண்டகா நிராசாரகா நிர்மலகா நிருபப்ளவகா பிரம்ம விஷ்ணு மகேஷானியில் உபாசிய நீல கண்டா கண்டம் அவருக்கு நீளமாக இருக்கு. விராதாரா அவருக்கு எதுவும் ஆதாரம் கிடையாது. எல்லாத்தையும் எந்த ஆதாரம் இருக்குது இவருக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. மகிமம் பிரதிஷ்டா அதே மகிமில் பிரதிஷ்டா அப்படின்னு மலகா மலர்னா அழிச்சு மாலை இதெல்லாம் இல்லாத உபப்ளவகா உபப்ளவகான்றது அதனுடைய காரியமான சம்சாரம் சிரமத்துக்கு உபப்ளவகம் கோபப்ளவகா அப்படின்னு சொன்னா கஷ்டத்தோட சேர்ந்து இருக்கு. ராஜ்யம் வந்து உபப்ளவம் இல்லாமல் இருக்கணும். எந்த கஷ்டங்களும் பாதிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உபப்ளவங்கிறது அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு உபப்ளவத்துல இடம் இருக்கு. ஏன்னா மாயை கலந்தாதான் உபப்ளவம் அதெல்லாம் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த திரிமூர்த்திகளும் இவரை உபாசனம் பண்றான். அப்ப திருமூர்த்தின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்வரூபத்தை மேலே கொண்டு போயிட்டார். சதாசிவராஜர் மூர்த்தி திரயத்துல மகேஷானங்கிறது ஒரு தனி மூர்த்தி உள்ள இவர் திருமூர்த்தியில சேர்ந்தவர். இவர் இவர் திரிமூர்த்திகளினாலையும் உபாசிக்கப்படுகிறவர். பிரம்ம விஷ்ணு மகேஷானி உபாசியா பரமேஸ்வரா சாந்தித்யம் அகரோ ருத்ரஹா சாட்சா சம்சார நாசகதா. இப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனானவர் அங்க வந்து கிட்ட வந்தார். சாநித்தியம் அகரோ அந்த சந்நிதியிலே வந்து வந்து சேர்ந்தார். அவர் சம்சார சாட்சா சம்சார நாசகா சம்சாரத்தை போக்கக்கூடிய எம் பிரபக்கியந்தி வேதாந்தை ஸ்வரூபம் சர்வசாட்சியம் தமிழ சந்தனம் சாட்சாத் கவிதும் சுரதிருஷ்டமாக. இப்ப அங்க வந்து பாட்டுகள் தேவர்கள் வளரும் அந்த பரமாத்ம சுரூபத்தை பார்க்கிறாரா. எப்படி பார்த்தாலும் வேதாந்தத்தினாலே சர்வசாட்சியாக எந்த ஒரு ஸ்வரூபத்தை வேதாந்த அபியாசம் பண்ணி முமுட்சுகள் பார்க்கிறார்களோ அதுவே சங்கர ஸ்வரூபத்தை தான் இந்த தேவதைகள் சாட்சாத்த பார்த்தாங்க. எம் பிரபஷ்யந்தி வேதாந்தை ஸ்வரூபம் சர்வசாட்சியினும் தமேவ சங்கரம் சாட்சாத் தரிசித்து சுரசத்தமாக. தேவர்கள் அந்த ஒரு பரமாத்மாவை தரிசனம் செய்தார்கள். என் லபட்சந்தி துர்வத்தாக ரூபஸ்மார்த்த விவர்ஜிதாக தமேவ சங்கரம் சாட்சாத் தரிசித்து தேவ புங்கவாக. துர்வத்தாக நல்ல நடத்தை இல்லாதவர்கள் ரூபஸ்மார்த்த கர்மா இல்லாதவர்கள் அதாவது நித்தியதர்மா அனுஷ்டானம் பண்ணாதவர்கள் இவரெல்லாம் யாரை பார்க்க முடியாதோ அப்பேற்பட்ட அந்த நடவடிக்கை கொண்டு பற்றி தேவர்கள் பார்த்தார்கள் அப்படின்னு. அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுத்தி
நாகரத்தோ துஷ்யந்தா நாகாந்தோ நாசமாகிதா அப்படின்னு சொல்லி இந்த குருவிரத்தான் இந்த மாதிரி இருக்கிறவர்கெல்லாம் நமக்கு தரிசனம் கிடைக்காது அப்படின்னு திருப்தி கௌரவம். அதனால அவருக்கு கிடைக்காத துரோகமா எடுக்கக்கூடிய அந்த தரிசனத்தை தேவதைகள் அறிந்தார்கள். எத்தாத்தியர்த்தம் திவிதை வேதாக அபீஷந்தே சமாஹிதை தமேவ ருத்ரமீசான கதிசுகு த்ரிதசாஹ த்ரிஷம். இங்க த்ரிதசாஹான இருக்கணும் சாதுக்கு தேவா தேவதைகளுக்கு த்ரிதசாஹ அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அமரா கஜரா தேவாக த்ரிதசாஹ விருதா சுதா த்ரிதசாஹ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நமக்கு இந்த மூணாவது வயசு அர்த்தம். இங்க மூணாவது வயசு என்ன தெரியுமோ, முதல்ல பிறந்த உடனே சைஷவம் சிசு, அதுக்கப்புறம் குமாரனாகலாம் இரண்டாவது நிலை, அதுக்கப்புறம் யுவனாகலாம். இந்த யௌவனங்கிறது மூணாவது கடிதம். அவளுக்கு ஆரம்பத்திலும் கடைசி விட இதே தைக்கணும் தேவதைகள். அதனால திரிதாக அப்படின்னு மூணு திசைகள் அர்த்தம் இல்லை. அவள் குழந்தையா இருந்து பெருசாகி அப்படி வராங்க இல்லை, ஆரம்பத்தில் தொடக்கத்திலே யுவாவா பிறந்து வர்றாங்க. தொடக்கத்திலேருந்தே வரணும், பிறக்கிறதுலேருந்து மரணம் படிக்கிற யுவாவாகவே இருக்கிற வாக்குறதுலாம் கிடையாது அந்த மாதிரி. அதனால திரதாக தேவதைகளுக்கு பேர் அந்த மிஷா இருக்கிறாங்க. தமேவ ருத்ரம் ஈஷா, அதாவது எந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்காக இந்த திவ்யத்தை ரொம்ப ஜாகிரதையா சமாஹிதை ரொம்ப சமாஹியோட, அதாவது அவ்வளவு கவனத்தோடு வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணி நிறைய அர்த்தத்தை விசாரம் பண்ணி உபசிரமப்படுறாரோ அதுவே ருத்ரம் ஈசானம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த தேவதைகள் பார்த்தார்கள். எம் எஜந்தே முனிஸ்ரேஷ்டாக பிரதஜா பிராமணோத்தமாக தமேவ பரமம் தேவம் ததையுகு ஸ்வர்கவாசினா, ஸ்வர்கவாசினான அந்த தேவதைகளை அந்த பரமாத்மா தான் பார்த்தாராம். சிரத்தையா பிராமணோத்தமாக யாருக்கெல்லாம் பண்ணாலும் எப்படி இவ்வளவு தனிமையான ஜபத்தில் என்னன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விசேஷம் தெரியுது. பார்த்த அந்த இந்த திருப்பி வைக்கணும். நம்ம சாதாரணமா வேதாந்தத்தினால எந்த சுரூபத்தை அவ பார்க்கிறாரோ அந்த பரமேஸ்வரனை தான் இவ பார்த்தா. அத மாதிரி துருவத்தர்கள்லாம் எந்த பரமாத்மாவை பார்க்க முடியாதோ அந்த பரமாத்மாவை தேவதைகள் பார்த்தார்கள். எந்த பரமாத்மாவை அடையறதுக்காக வேதங்களை படிக்கிறார்களோ அந்த பரமாத்மாவை பார்த்தார்கள். திருப்பி திருப்பி சொல்றது அந்த மாதிரி திருப்பி எந்த பரமேஸ்வரனை பார்த்தாரோ இந்த பரமேஸ்வரன் தான் வேதாந்தங்களினால அறியப்படும் ஆத்மஸ்வரூபம். இவ பார்த்த இந்த ஸ்வரூபந்தான் வேதாந்தம் சொல்றது நாவிடத்தோடு துஷ்டரிதா அவளுக்கு கிடைக்காத ஸ்வரூபம்னு சொல்றது. இவ பார்த்த ஒரு ஸ்வரூபம் தேவதைகள் இந்த ஸ்வரூபத்தை தான் அடையத்துக்காக வேதங்களை படிக்கிறார். சமீதம் வேதானோஜனையின பிராமணா இங்கிலந்து யஜ்ஞன தானியன கபதானாசிகளும் சொல்லி இதுக்காக அவ வந்து சொல்றார். இவ பார்த்த அந்த சுரூபத்தை தான் யாகங்கள் மூலமாக அவ ஆராதிக்கிற. அது வேற யாகம் பண்ணி ஆராதிக்கிறது வேற, யாகம் இவ படிக்கிறது வேற அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்கே பரமேஸ்வர சுரூபம் தான் யாகங்கள்னாலே ஆராதிக்கப்படக்கூடிய தேவதையாகவும் இருக்க. அதே மாதிரி எம் பிரபஞ்சந்தி தேவேகம் யோகினோ தர்ஹ கில்விஷாக தமீவ சர்வம் ஆனந்தம் ததையோ லோகநாயகாக. இந்த லோகபாலாளா இருக்கக்கூடிய இந்த தேவதைகள்லாம் எந்த பரமாத்மாவை பார்த்தாலே, இப்போ ஒரு பாத்தாளை பார்த்தாலே இந்த பரமாத்மாவை தான் யோகிகள் அவ்வளவு யோகாபியாசம் பண்ணி தன்னுடைய கல்மஷத்தெல்லாம் நாசம் பண்ணி பரமாத்ம ஸ்வரூபத்தை அடையிறாரே அதே பரமாத்மஸ்வரூபந்தான் இது. பிரசாதா பகவான் விஷ்ணு விஸ்வ ஜெகத்பதி தமேவ சர்வலோகேஷம் தரிசுரு புருஷாதிகாக. இந்த பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால்தான் விஷ்ணு வந்து ஒரு ஜெகத்பதியாக இருந்தால் ஜெகத்தை பாலனம் பண்ணுவாராக, பதினா பாலனம் பண்ணுவார் இல்லையா. உற்பத்திக்கு உற்பத்திக்கிற காரியத்தை பிரம்மாண்டம் கொடுத்தாருன்னா ரட்சிக்கக்கூடிய காரியத்தை இவரு கொடுத்தார் அவருடைய அனுகிரகத்தினாலத்தான் விஷ்ணு வந்து தன்னுடைய காரியத்தை பார்த்து நிற்க முடிகிறது. எத் பிரசாதா த்விஜாஹ பிரம்மா சிரஷ்டா சர்வஸ்ய சுப்ரதாஹ
தமேவ சத்தியம் ஈசானம் தத்துகு சத்துவஹிந்தாக இந்த பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலதான் திவ்யாவான சம்போதனம். ஹே துஜர் சொல்ற, ஹே துஜாரா பிராமணர்களே, இவருடைய அனுகிரகத்தினாலதான் அந்த பிரம்மாவானவர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த சத்தியம் ஈசானம் தத்துகு சத்துவஹிந்தாக. இப்படி பார்த்தாக்கா அதுக்கு மேல இவரை வந்து சோதனம் பண்ணார். அகதம் துஷ்டுபுர் தேவாக சாம்பம் சர்வ பலப்பிரதம், எல்லாருக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவதைகள், அந்த தேவனை சாம்பம் அம்பானோடு கூடியிருக்கக்கூடிய சொல்றதை இவர் சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் வந்து கூட சொல்லல, சோத்திரமா இங்க இல்லை. சம்சார ரோக துக்கம் கர்ஜகஸ்வராக, ஒரு ரோகம் இல்லை, இந்த ரோகத்திலேருந்து இவரை காப்பாற்றக்கூடிய மருந்தாக இருக்கா கேசகம், மருந்து மருந்தாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை ரொம்ப கழுதழுத்து கர்ஜதம். இந்த மதஸ்பாரா வந்து கீதா பாக்கியத்துல கர்ஜதம்னா என்னன்னு காமிச்சிருக்க, இப்படி இப்படி இருந்தா கர்ஜதம்னு தெரியும். சில சமயம் என்ன ஆகும், ரொம்ப மனசுல ஆனந்தம் ஜாஸ்தியா இருக்குன்னா அப்ப அந்த மனசு இழகி போய் அதனால இவங்களுடைய வாக்குல ஒரு விசாரம் போயிடும். ரொம்ப பக்தி ஜாஸ்தியாகுது, ஹரணம் இது ஜாஸ்தியாகுது, பயில் ஜாஸ்தியான அந்த பீத பீதம் பயில் ஜாஸ்தியா முடிச்சு வந்து நினைக்கு, அதனால இதாயிடுச்சு. இங்க அப்படிங்கிற பயம் இல்லை, பக்தி இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கனாலே அந்த அந்த வாக்குல ஒரு விதமான ஒரு விகாரம் இருக்கு, அதான் கர்கதம்னு சொல்றது. அந்த பிரத்யமா காமிச்சிருக்கு இந்த மாதிரி காமவாக்கம் ரொம்ப அலட்சியமா வேஷம் பூர்ண கர்கம் காமிச்சேன். அந்த மாதிரி கர்கதஸ்வரா அக தேவோ மகாதேவா சாம்பா தேவை அபிஷ்டுதா விலோக்கிய தேவான் அகிலான் ஸ்ரீகோஸ்வி அப்ரவீது ஹரஹா ஹரஹ சிவஹ. அவர் என்ன பண்ணினார், மகாதேவா இவர் எல்லாருனாலும் சோதனம் பண்ணப்பட்டு அவர் எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, நான் சந்தோஷமா இருக்கேன், உங்க மேல ரொம்ப பிரீதியோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. புனர் தேவான் சமாதோக்கிய முதோ விஷ்ணு புரோகமான் சாக கம்பீரையா வாக்கியான் பகவான் கருணாநிதி சமஸ்த தவணைக்கு சமுதிரமா இருக்கக்கூடிய இருப்பிடமா இருக்கக்கூடிய அவர் அந்த விஸ்வான தேவர்களை பார்த்து சொன்னாரா, என்னை தெரிவிக்கிறதுக்காக தத்துவத்தை செஞ்சு கொடுக்கிறார். அகமேவ பரம தத்துவம் மற்றோ ஜாதம் ஜெகத் சுரா மையேவ சம்சிதம் நஷ்டம் மத்தமா நாதிகத் ததா. அதான் இந்த பரதத்துவம் இருக்கு, வேதாந்தங்கிற பரதமான பரதத்துவம் அதுதான் தான். அங்க சொல்லப்பட்ட லட்சணம் என்னதான் வரும், ஏன்னா மற்றோ ஜாதம் ஜெகத் சுரா, வேதாந்த என்ன சொல்றது, எதிலேந்து ஜெகத்து வந்துருவோம், எதுல நின்று இருக்கோம், எதுல போய் லயபடி அழைப்போம், அதுதான் பரதத்துவம் சொல்லிட்டு அந்த லட்சணம் எனக்கு தெரிஞ்சு பாருங்க. மதோ ஜாதம் ஜெகத்சுரா மையேவ சம்சிதம், என்னிடத்திலேயே இருக்கிறது. அதே மாதிரி நாட்டம் என்னிடத்திலேயே கடைசியில லயத்தை அடைய போகுது, அதனால நான் தான் அந்த பரந்தத்துவம். சமஹா ந அதிக சாப்பதா, எனக்கு சமமான இன்னொன்று கிடையாது. அதிகத்தை கேட்கறோ என்னுடைய தெரிஞ்சுக்கொண்டுள்ளதாலேதான் இந்த ஞானத்தினாலதான் நிறுதி சம்சாரம் சம்சாரத்துக்கு நிறுத்தி ஏற்படும். மம தியானம் சரி, உன்னுடைய சொரூப தியானம் வேணுமே, அது எப்படி கிடைக்கும், மமத்தியானஞ்ச வேதாந்த ஸ்ரவணாதேவ ஜாயதே ஜாயதே முமுக்ஷோஹோ விரதநிஷ்டஸ்ய பிரசாந்தஸ்ய மகாத்மஸ்ய. இந்த ஞானம் எதிரே தோணும்னா வேதாந்த சிரமம் ஒன்று நாள் தான் வரும். ஸ்ரவணாதேவன் ஏவகாரம் இருக்கும், வேதாந்த சிரவணம் வந்தால் தான் இந்த ஞானம் வரும். அது யாருக்கு வரும், அதுவும் வேற அதிகாரியா இருக்கணும், சிரவணம் பண்ணதுக்கு சரியான அதிகாரியா இருந்தால் தான் வருமா, முமுக்ஷுவாக இருக்கணும், விரதநிஷ்டனாக இருக்கணும், பிரசாந்தனாக இருக்கணும், சமதமாக சுப்பந்தனாக இருக்கணும். அப்படியே
மகாத்மா நைமிஷாரண்ய வாசியாக இருந்த மகாத்மாக்கள்
என்னத்தை கேட்டார், மகாதேவத்திய மகாத்மியம் சுத்வா, அந்த பரமாத்மாவுடைய மகாத்மத்தை கேட்டார். அதே மாதிரி பாசுபட்ட விரதம் இருக்கு, அது எவ்வளவு வசதியானது, அது எவ்வளவு நமக்கு உபயோகப்படுத்து, அதுவே மகாத்மத்தை தெரிந்து கொண்டு கிருஷ்ண சித்தாக ரொம்ப சந்தோஷமாக மகாத்மான கூட்டம் பிரணமி பூஜையாமாக சொல்லி கொடுத்த அந்த மகாத்மா இருக்காரு கூட்டம், அவரை வந்து நமஸ்காரம் பண்ணி பூஜித்தார். பக்தியா விஜயம் இருக்காரு, பக்தியோட கூட்டி சொல்லியிருக்காங்க.